திமுக ஆமாட்ட மண்டியிட்ட திமுக ஆமாட்ட மண்டியிட்ட திமுக சந்தியுங்கள் பாருங்கள் நாங்களா நீங்களா என்று பாருங்கள் பாருங்கள் திராணி இல்லாத திமுக தெரியல ஆளுங்கட்சி பொதுவாகவே ரொம்ப
ரொம்ப வேகமா இந்த மாதிரியான வன்முறைகளை எல்லாம் செய்யும். ஆனா இந்த முறை அந்த வன்முறை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. நாங்க காலையில நிருபர்கள் கேட்டபோது கூட உங்ககிட்ட ஏதாவது வன்முறை செய்யக்கூடிய வன்முறை போராட்டம் நடத்தக்கூடிய ஆயத்தம் இருக்கிறதா என்று கேட்டார். அப்படியெல்லாம் விரும்பல, அமைதியை தான் விரும்புகிறோம், நாங்கள் வன்முறை செய்ய மாட்டோம்னு சொன்னோம். இன்னைக்கு கொஞ்சம் இந்த போராட்டத்தை உள்ளிருப்பு போராட்டமா இந்த தாய்மார்கள் எல்லாம் உட்கார்ந்தாங்க. எங்களை தங்க வேண்டாம் என்று சொல்லிதான் ஒரு ஆட்சேபனையை தெரிவித்திருக்கு நம்முடைய தம்பி மாகா ஸ்டாலின் அவர்கள் வெளியேறியிருக்கிறார்கள். ஆனா இது முறையான தேர்தலை நடத்தி அமைதியை கொண்டு வர வேண்டியது இங்க இருக்கிற தேர்தல் ஆணையத்துக்கு கலெக்டருக்கு போலீஸ் துறைக்கு இருக்கு. ஆனா கலவரத்தை வேற யாரோ உருவாக்குவாங்கன்னு பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் பழி மேல பழிய போட்டுட்டு அதிமுக கூட பழிய போட்டுட்டு இவங்கள் தள்ளுபடி செய்யலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் அது அவர்களுக்கு தான் வெட்டுக்கேடு. ஆனா உள்ளபடியே இந்த கலவரம் உருவாக்குற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறவங்க காவல்துறையும் ஆளுங்கட்சியினரும் தான். ஒரு ஆளுங்கட்சியினுடைய மகாமேதை உறுப்பினர் உள்ளே இருந்த ஈவோனுடைய மேஜையிலே இருந்த வேட்பு மனுக்கள் எல்லாம் புடித்து எழுந்து துடிப்பிழித்து கிழித்தெறிந்திருக்கிறார். இதை ஒரு பொறுப்பான ஒரு ஆள் செய்திருக்கிறாமா என்று பார்க்கிற போது ஒரு சாதாரண சின்ன பையன் தான் அப்படி செய்வான் கொஞ்சம் கோபப்பட்டு. ஆனா அந்த மனுஷன் சின்ன பிள்ளைய விட கேவலமா இந்த மாதிரி கிழிச்சு போட்டிருக்கிறார். பரவாயில்லை, எவ்வளவோ சோதனைகளை பார்த்தனாம். இன்றைக்கு நமக்கு விடுத்திருக்கிற சவால் இது, சோதனை அல்ல சவால். எட்டு பெரிதா ஏழு பெரிதா என்று பார்க்கிற போது எட்டுதான் பெரிது என்று சாதாரண கணக்கு படித்தவர்கள் நாம். ஆனால் ஏழுதான் பெரிது, அதில் ரெண்டு கடனுக்கு ஓடிவிட்டது என்று சொல்லுகின்ற இந்த ஈவோ படித்தவர் ஒரு பண்பாடற்ற நிலையிலே நடந்து கொண்டிருக்கிறார். இதற்கு நம்முடைய கண்டனத்தை வேகமாக தெரிவிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் செத்து விட்டது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். தேர்தல் ஆணையத்துக்காக ஒரு சம ஊர்வலம் நடத்த முடியாது. என்ன செய்யலாம்? இனிமேல் நாசமா போச்சு, நாசமா போச்சு. நாரி போன பணத்தை எடுத்துக்கிட்டு ஊர்வலம் போவனா? கலெக்டர் இருக்கிறது. எட்டு பேரும் களைய மாட்டாங்க. ஒன்பதா வேணாலும் வந்து நிற்பாங்க. அந்த சூழ்நிலையிலே நீங்கள் விடுத்திருக்கிற சவாலை சந்திக்கிறோம் என்று சொல்லி அனைவரும் அமைதியாக கலைந்து செல்லுங்கள். சின்ன பம்பு கூட நடக்கக்கூடாது. அதுதான் அப்போ ஆள் அங்கெல்லாம் நின்றுகிட்டு இருக்காங்க தொப்பி போட்டுக்கிட்டு. போலீஸ் எல்லாம் ஏதாவது வாயில் இருக்கிற வெத்தலைப்பா கழிச்சு முடிஞ்சா கூட அவங்க மேலே கூப்பிடாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் அமைதியாக போங்க. ஏன்னா மெஜாரிட்டி நம்மகிட்ட இருக்கு. அதனால கொஞ்சம் கூட அமைதிக்கு குலைவு ஏற்படாமல் அமைதியாக செல்லுங்கள். என்றைக்கு தேர்தல் நடந்தாலும் மாத்தா இவர்தான் சொல்ல பேரூராட்சி மன்ற தலைவர்.
தலைவர் மகா ஸ்டாலின் தோத்துல எழுதி கமலா துணை தலைவராக கமலா சார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவர் தேர்தல் நடந்தாலும் ஆணையர் அறிவிக்கவில்லை என்றாலும் நான் அவரை விட பெரியவன் நான் அறிவிக்கிறேன் மாகா ஸ்டாலின் காவல்துறை எல்லாம் ஏமாந்து போகட்டும் வேணுமானா இன்னொரு பிரியாணி சாப்பிட்டு கூட போகட்டும் கலவரத்துக்கும் இடம் தராமல் கலைந்து செல்ல வேண்டும் என்று உங்களை அனுப்புவோம். வழிமுறை